Hi students, class 9, example sum 2.12. Find whether x and y are rational or irrational in the following. Here we have four Roman numbers, let's see one by one. The first Roman number is given as a is equal to 2 plus root 3, b is equal to 2 minus root 3, and then the form, if you want to find the x value means add the 2, if you want y value means subtract the 2, a minus b, right? So solution, first we want to find x. What is x? X is equal to a plus b. Here a is equal to 2 plus root 3. Here we have plus. B is equal to 2 minus root 3. Here 3 plus root 3 and minus root 3 will be cancelled. 2 plus 2 is equal to 4. 4 is a rational number. 4 is an rational number. Next, we want to find y. Y is equal to a minus b. Right? Now, in the place of a is equal to 2 plus root 3. Here we have minus. So, minus. When we have minus means, use the bracket for the next term. The b is 2 minus root 3. Now, remove the bracket here. 2. Plus root 3, plus into minus is minus 2, minus into minus is plus root 3, right? Here plus 2 and minus 2 will be cancelled. Root 3 plus root 3 is equal to 2 root 3. Here in the product, like radical symbols, like it is not a perfect square number, it is an irrational number. இதுவே ஃபோராக இருந்துச்சுன்னா இருக்கும் நம்மளுக்கு டூன்னு கிடச்சிடும். அப்போது அது ஒரு ரேஷனலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே ரூட் த்ரீ அப்படின்றது இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர், இட் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் இஸ் இந்த செகண்ட் ரோமன் நம்பர். ஸோ இது செகண்ட் ரோமன் நம்பர். ஏ இஸ் கிவனஸ் ரூட் டூ ப்ளஸ் செவன், பி இஸ் கிவனஸ் ரூட் டூ மைனஸ் செவன், அண்ட் யூ வாண்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. சொல்யூஷன், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. Here a is root 2 plus 7 plus b value is root 2 minus 7. Plus 7 minus 7 will be cancelled. 2 and then root 2 plus root 2 means 2 root 2. 2 is not a perfect square number with radical symbol. It is an irrational number. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை, ரேடிக்கல் சிம்பிள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தென் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை உள்ள இருக்கிற நம்பர். ஸோ இட் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ப்ளஸ் செவன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் தான் சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரூட் டூ மைனஸ் செவன். தென் வி ரிமூவ் த ப்ராக்கெட் ஹியர், வி கெட் ரூட் டூ ப்ளஸ் செவன் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ரூட் டூ minus into minus plus 7 plus root 2 minus root 2 both are cancelled, we get 14. 14 is a rational number. See that third Roman number, a is equal to root 75, b is equal to root 3, x is equal to a into b, y is equal to a by b. First one addition and subtraction பார்த்தோம், இப்போ multiplication and division பார்க்குறோம். Solution of x is equal to a into b. A value is root 75 into b value is root 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறது வரும்னு பாருங்கள். ரெண்டுமே ரூட் இருக்குதுனால எப்படி எழுதலாம், ரூட் 75 இன்ட்டு த்ரீ. இதை எப்படி எழுதிக்கலாம், 75 இன்ட்டு த்ரீ மீன்ஸ் ரூட் 225. ரூட் 225ன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், 15 இன்ட்டு 15. ஆர் இப்படி எழுதலாம், ரூட் 75 நம்ம ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க, 75 5 15 சார், ரைட், அண்ட் தென் 5 3 சார், 3 1 சார். அப்போது அந்த ரூட் இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 எழுதலாமா,
இங்க ஒரு 3 இருக்க அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாறிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு டம்ஸ் இருக்கு இன்சைட் தி ரூட் அப்படினா நாம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு டம் மட்டும் எடுத்துக்கலாம் 5 into 3 when root is cancel 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எழுத முடியும் அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுமா அப்போ கேன்சல் ஆயிடுச்சுனா 5 into 3 ஆன்சர் இஸ் 15 சோ மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் இதையும் கண்டுபிடிக்கலாம் 15 இஸ் எ ரேஷனல் நம்பர் ரைட் அண்ட் தென் y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க a டிவைட் பை b ஏன்றது ரூட் 75 டிவைட் பை பின்றது ரூட் 3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஹேவிங் த ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு அப்படின்னா வி ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் 75 டிவைட் பை 3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ரெண்டுமே சேம் ஸ்கொயர் ரூட் இருந்தா இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் டேர்ம்ஸ் ஆஃப் 75 டிவைட் பை 3 எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஒன் சார் 325 சார் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ரூட் 25 ரூட் 25 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் 5 ஸோ இஸ் அன் ரேஷனல் நம்பர் 5ன்றது ஒரு ரேஷனல் நம்பர் இந்த ஃபோர்த் ரோமன் நம்பர் ஏ இஸ் ரூட் 18 பி இஸ் ரூட் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி அண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பி சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி தட் இஸ் ரூட் 18 இன்டு ரூட் 3 ரைட் ரூட் 18 கேன் பி ரிட்டன் ஆஸ் 9 இன்டூ 2 ரைட் ஆர் அதர்வைஸ் ரூட் ஆஃப் 18 இன்டூ 3 18 எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதணும்னா ஸ்கொயர் நம்பர் எழுதணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 9 டூ சார் 18 இன்டூ 3 இங்கே 9ன்றது இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னா 3 ஸ்கொயர் அப்போ 3 வந்துடுமா 2 3 சார் 6 ஸோ 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சரிங்களா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அது ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்தோன்னா ஒரே ஒரு 3 மட்டும் வந்துடும் சரிங்களா 3 இது ரெண்டுத்து மட்டும் பண்ணால் 3 ரூட் 6 வந்துச்சு ரூட் 6 6 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஸோ இட் இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏ டிவைட் பை பி ஏன்றது ரூட் 18 பின்றது ரூட் 3 நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சேம் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 டிவைட் பை 3 எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணுங்கள் 3 6 ஆர் 18 ரூட் 6 ரூட் 6 அகெயின் இது பர் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஸோ இட் இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்